விசித்திர மர்டர்கள், விலகாத மர்மங்கள், அவிழ்க்கப்படாத முடிச்சுகள், நடந்தது என்ன உண்மை சம்பவம்? அன்புள்ள நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சித்தண்ணன். அந்த ஒரு நாள் 27/3/1992 கேரள மாநிலத்தின் கோட்டயத்தில் உள்ள சென்ட் பயஸ் 10th கான்வென்ட் என்ற ஒரு கான்வென்ட் பள்ளியினுடைய தங்கும் விடுதியில் அதிகாலை சுமார் 4 மணி அளவில் ஒரு இளம் கன்னியாஸ்திரி, ஒரு நன், அபயா என்ற ஒரு நன், அவரது அறையிலிருந்து அதிகாலை வெளியே வந்து சமையலறையில் தண்ணீர் எடுக்க செல்கின்றார். சமையலருக்கு முன்பாக உள்ள ஒரு அறையில் ஒரு பாதிரியாரும் மற்றும் ஒரு கன்னியாஸ்திரி ஆகிய இந்த இருவரும் ஒரு செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் பொசிஷன்ல, அதாவது காம்ப்ரமைசிங் பொசிஷன் என்று சொல்வார்கள், அவர்கள் பாலியல் உறவில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை இந்த இளம் கன்னியாஸ்திரி, அபயா என்ற இந்த இளம் கன்னியாஸ்திரி பார்த்து விடுகின்றார். அதன் பின்பு அந்த இளம் கன்னியாஸ்திரி அபயாவை காணவில்லை. காலை சுமார் 9 மணி அளவில் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த ஹாஸ்டல பின்புறத்தில் இருந்த ஒரு கிணற்றிலிருந்து இளம் கன்னியாஸ்திரி நன் அபயாவினுடைய பிணத்தை எடுக்கின்றார்கள். கோட்டயம் மேற்கு காவல் நிலையத்தில் அகஸ்டின் என்ற அடிஷனல் சப் இன்ஸ்பெக்டர் 174 CRPC என்று இந்த மரணம் ஒரு அசாதாரணமான, இயற்கைக்கு மாறான மரணம் என்று ஒரு வழக்கு பதிவு செய்கின்றார். விசாரணையில் அபயா தற்கொலை செய்து கொண்டார், இட் இஸ் எ சூசைட் என்று கோட்டயம் மேற்கு காவல் நிலையத்தில் முடிவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் இதில் ஏதோ ஒரு மர்மம் உள்ளது என்று கூக்குரலிட்டதால் கேரளாவினுடைய டிஜிபி இந்த வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றுகின்றார். சிபிசிஐடி பிரிவில் ஒரு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மற்றும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆகியோர்கள் இந்த இளம் கன்னியாசுத்திரியுடைய மரணம், அபயாவுடைய மரணம் சம்பந்தமான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களும் அபயா தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை முடித்து விடுகின்றார்கள். இந்த சிஸ்டர் அபயாவினுடைய தகப்பனார் மற்றும் பொதுமக்கள் இது சம்பந்தமாக மிகப்பெரிய மர்மம் உள்ளது, விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டும் என்று கோரியதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அபயாவின் மரணம் சம்பந்தமான இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐ விசாரணையை முடித்துவிட்டு இந்த வழக்கு ஒரு தற்கொலை தான் என்று 173 CRPC எர்ணாகுளம் CJM, அதாவது தலைமை நீதித்துறை நடுவர்களிடம் ஒரு இறுதி அறிக்கை சமர்ப்பித்தார்கள். இது ஒரு சூசைட் என்று சொல்லி, ஆனால் CJM அந்த இறுதி அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரிஜெக்ட் பண்றேன், நான் ஏத்துக்க மாட்டேன், இது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, மறுபடியும் விசாரியுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ, இந்த வழக்கு வந்து சூசைடா அல்லது ஹோமிசைடா அப்படின்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க இதை அன்ட்ரேஸ்ட் என்று முடிவு செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அறிக்கையும் சிஜேஎம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேற்கொண்டு விசாரியுங்கள் என்று அந்த அறிக்கையை நிராகரித்து விசாரிக்க உத்தரவிட்டார். மறுபடியும் விசாரித்த சிபிஐனர், இது வந்து கொலை வழக்கு தான், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை, இது வந்து அன்ட்ரேஸ்ட் என்று முடிவு செய்து கொள்ளலாம் என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். இது எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே நேரத்தில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு சென்று சிபிஐ அதிகாரிகளையே மாற்றி வேறொரு அதிகாரியிடம் இந்த வழக்கை விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்படைக்கப்பட்டு இந்த வழக்கின் விசாரணை முடிக்கப்பட்டு 4 நபர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டார்கள். அதில் முதலாவதாக விசாரணையை மேற்கொண்ட அகஸ்டின் என்ற அந்த அடிஷனல் சப் இன்ஸ்பெக்டர் நிறைய தடயங்களை அழித்து விட்டார் என்று அவரையும் ஒரு குற்றவாளி ஆக்கினார்கள். ஆனால் அவர் இறந்து விட்டார். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே அவர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நிறைய தகவல் வருது. ஆனால் சார்ஜ் அபேட்ஸ் அவரை விட்டுட்டாங்க. 3 நபர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஒரு 2 ஃபாதர், ஒரு சிஸ்டர். அவங்க மேல ஒரு ஃபாதர் கோர்ட்ல போய் நான் குற்றவாளி அல்ல என்று டிஸ்சார்ஜ் வாங்கிட்டார். மீதி ஒரு ஃபாதர், ஒரு சிஸ்டர், அவங்க மேல இந்த வழக்கு நடந்தது. அங்க கோட்டயத்தில் அங்கே எர்ணாகுளம் சிபிஐ கோர்ட்ல கூட இருக்க கூடாது என்று சொல்லி இந்த வழக்கை திருவனந்தபுரம் சிபிஐ கோர்ட்டுக்கு மாட்டினாங்க. சம்பவம் நடந்தது 27/3/1992. வழக்கை இழுத்துக்கொண்டே போனார்கள். கடைசியில் 28 வருடங்கள் கழித்து 23/12/2020 அன்று இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. என்னதான் நடந்தது? யார்தான் உண்மையான குற்றவாளிகள்? உண்மையிலேயே சிஸ்டர் அபயா என்பவர் கொலை செய்யப்பட்டாரா, அல்லது அவரே தற்கொலை செய்து கொண்டாரா? இந்த ஃபாதர் மற்றும் இந்த சிஸ்டர் ஆகியவர்கள் உண்மையிலேயே சிஸ்டர் அபயாவை கொலை செய்து கிணத்தில் தள்ளிவிட்டார்களா? என்ன நடந்தது? பல்வேறு விதமான மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கின்றது. நண்பர்களே, அதை பற்றி நாம் பார்ப்போம்.